Hi viewers, welcome to TalkTube. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, கூடவே bell iconயும் click பண்ணுங்க. ஹரி இயக்கத்துல 2005 வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் தான் ஐயா. சரத்குமார் இரட்டை வேடங்களில் நடித்த இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சக ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கொடுத்தது. மேலும் நயன்தாரா அறிமுகமானும் இந்த படத்துல தான். இந்த படத்துல சரத்குமார் நடிச்ச ஐயாதுரை கதாபாத்திரம் செம பிரபலம் ஆச்சு. ஆனா முதல்ல ஹரி இந்த கதையை சரத்குமாருக்கு எழுதலையாம். முதல் முதல்ல ஐயா படத்துல நடிக்க இருந்தவர் முன்னணி நடிகர் கமல்ஹாசன் தானா. தயாரிப்பாளர் ஞானவேல் ஹரியை அழைச்சிட்டு போய் இந்த கதையை முதல் முதல்ல கமல்ஹாசன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசனும் இந்த படத்தை தேவர் மகன் மாதிரி பிரம்மாண்டமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கதை விவாதத்துல ஈடுபட்டாராம். பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த படத்துல இருந்து கமல்ஹாசன் விலகிட்டாராம். அதன் பிறகு ஹரி சரத்குமாரை வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. ஹரியோட கதை எப்பவுமே ஒரு நடிகரை சார்ந்திருக்காது அப்படின்றதுக்கு இந்த படமே ஒரு நல்ல உதாரணம். ஒரு காலத்துல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்த நல்ல கமர்ஷியல் படங்களை எடுத்து வந்தவர் தான் ஹரி. ஆனா சமீப காலமா ஹீரோக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய பிளஸ் என்னன்னு புரிஞ்சுக்காம சிங்கம் 3, சாமி 2 அப்படின்னு தோல்வி படங்களை கொடுத்திருக்காரு. எப்பவுமே ஹரி படங்கள்ல வசனங்கள் பேர் போனது. ஆனா இந்த ரெண்டு படங்கள்லயும் வசனங்களை காதுல கேட்க முடியாத அளவுக்கு மிக மோசமா தான் இருந்திருக்கு.